நேற்று வந்தது கண்டிகாரம். அதனால் சிறப்பான பெயர். ஆமா, இந்த கமிட்டிக்கு வர வேண்டுமானால் செய்யுமிடான வேலை வேலை மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். மாதா எத்தனை சாமி இருந்தாலும், நூறு கடவுள் ஆயிரம் கடவுள் இருந்தாலும் பெற்ற தாய் தான் முதல் தெய்வம். முதல் தெய்வம். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை. மந்திரம் இல்லை. தாய் தான் முதல் தெய்வம். ஆமா, அம்மா அப்பா இருக்கும் போது கோயிலுக்கு போவானா? ஆமா, காலில காலில போயிட்டு அம்மா காலில வந்து கும்பிட்டு. ஆமா, மந்திரம் இல்லை. நாளைக்கு ஒரு மணி கொடுத்தா கிடைக்கு ஒரு ஆடு கேட்கும். யார் யாரும் எங்க வச்சிருக்கோமோ அங்க வச்சிருக்கோம். அதாவது வந்தனம் இன்னைக்கு என்ன வந்தனம் ஐயா வந்தனா? அந்த ஜனங்கள்லாம் போகணும்னு சொல்லியா? என்ன காரணம்னு கேக்குறேன். இன்னைக்கு என்ன நாடகம்? வந்தன வழிபாடு நாடகம். காலையில போய் ஊடு கூட சொல்ல முடியாது. பகவான் அந்த அம்மானுடைய பிடித்துல ஏழு இரவு எட்டு இரவு நம்மளுக்கு கொடுத்தாங்க நாடகம். அதுல ஏழு இரவு ஆடியாச்சு. நாளைக்கு நம்ம வெளியூருக்கு போறோம். ஊடு கூட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. வந்தன ஐயா வந்தனா வந்த சடங்கெல்லாம் சொல்லிட்டு போகணும். அமைதியாக இருந்து இருந்து கூட்டை பார்த்து. ஆமா, போகும்போது சொல்லிட்டு போகணும். வாய்ப்பு கொடுத்து. ஆமா, சொல்லிட்டு போகணும். சொல்லிட்டு போகணும். அமைதியா குண்டா. சகல சக்கர தாமர நாயகன் திருமுராதியை தகனம் செய்யும் போது, அதான் திருவதிகை. ஆமா, உப்புராதி. ஆமா, அந்த திருவிழா தரஞ்சையும் போது எல்லா தேவரத்திலும் சொல்லிட்டு போனாரு சிவபெருமான். ஆனா பிள்ளையாருக்குமே அந்த தேவரத்திலே சொல்லவில்லை. சொல்லவில்லை. எல்லா எல்லா தேவரத்திலும் சொன்னாரு தந்தை இல்லையே அப்படி என்று அவர் ஏறி போகிறான. அந்த தேர் இருக்குது. அந்த தேரில் இருக்கிற அச்சியை ஒடித்து விட்டார். ஆமா, ஆமா. யாரு? விநாயகர். விநாயகர் பெருமான். ஆமா, பெருஞ்சேலி விட்டாரு. மரணம் அடிச்சு அந்த போய் சக்கரை இறங்கி கொடுக்கணும். ஆமா, அந்த அச்சம் முடிஞ்ச இடம் தான் அச்சரா பாக்கம். ஆமா, அப்படின்னு பேரு விநாயகர் சிரிக்கிறான். ஏ விநாயகா, ஏன்
இந்த வேலை செய்த செய்தா அப்படின்னு கேட்கும் போது எல்லா நேரத்திலும் சொன்னாங்க மதிக்கல இல்ல எனக்கு சேர வேண்டிய முதல் பூஜை கொடுக்கவில்லை அதனால உங்க தேர அச்சியை முறிச்சேன் இந்த தேர் ஒன்று சேர வேண்டும் அப்படியானால் மூன்று கண் உள்ளவன் யாரோ அவனை கொண்டு வந்து எனக்கு பணி கொடுத்து கொடுக்க வேண்டும் இந்த தேர் அச்சி கூடும் அப்படி என்று உரைத்தான் அப்படி என்று உரைத்தாராம் மூணு கண் உள்ளவன் சிவன் தான் மும்மூர்த்திகளில் மூன்று கண் உள்ளவர் சிவபெருமா சிவனையே எரித்து விட்டால் இந்த உலகம் எரிந்துவிடும் அப்படி என்று அது பகவான் பார்த்து ஏற்கனவே தேங்காய் ரெண்டு கண் தான் நாளைக்கு பாரு ரெண்டு கண்ணு ஒரு பக்கம் பெருசா இருக்கும் ஒரே ஒரு கண்ணு ஒரு பக்கம் சின்னதா இருக்கும் கொஞ்சம் மேல இருக்கும் அந்த கண்ணு ஆமா அதை உற்பத்தம் செய்து அந்த ஒரு கண்ண பகவான் உற்பத்தம் செய்து அந்த மூன்று கண்ணுடைய தேங்காயை வைத்து அந்த தேர்கிட்ட பலி கொடுத்தாரு அப்பேற்பட்ட விநாயகரை வணங்கி
திருவண்ணாமலை இறைவன் என்னுள்ள திலகன் திலகன் எம்பெருமானுடைய மாதத்திற்கும் மாதத்திற்கும் பாரத கதாநாயகி அப்படிங்கிற கூடிய ஆனந்தல கிராமத்தில் அமைந்திருக்கும் அம்மன் திரௌபதி அம்மனுடைய மாதத்திற்கும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய தலைவர் நாட்டாண்மை மணியும் இதோ பெருமனிதர்கள் மாலிப சிங்கங்கள் சிங்கங்கள் தாய்வுல சிவமணிகள் ஊர் பொதுமக்கள் எல்லோருடைய மாதத்திற்கும் தேவிகா தேவி நாடக மன்றத்தின் சார்பாக எமது முதற்கண் மனக்கலக்கங்கள் இந்நிறுவனத்தோட நாடகம் பாரத கதாபாத்திரத்தில் சிறந்த நாடகமாக வழங்கி வரக்கூடிய வரக்கூடிய பதினெட்டாம் நாள் அமர் என்னும் பதினெட்டாம் நாள் அமர் என்னும் ஆமா அப்படின்னா துரியோனுடைய படுகளம் படுகளம் நவபுர அம்மன் குடல் முடித்தல் என்ன நாடகம் பதினெட்டாம் நாள் அமர் என்னும் பதினெட்டாம் நாள் அமர் என்னும் பதினெட்டாம் நாள் அமர் என்னும் அமர் என்னும் துரியோதனன் படுகளம் துரியோதன படுகளம் திரௌபதி அம்மன் குழல் முடித்தல் குழல் முடித்தல் இந்த நாடகத்தை முன் வந்திருக்கிறோம் பல விதமான குறைபாடு இருக்கலாம் பிள்ளைகள் தவறு செய்தால் செய்தால் எப்படி பொறுத்துக் கொள்வீர்களோ அத்தன்மை போல் எங்களை உங்கள் பிள்ளையாக நினைத்து பொழுதுபடிய வரை வரை ஆதரவு கொடுக்க வேண்டும் வணக்கம் வணக்கம் இந்த நாடகத்தின் கதாபாத்திரமாக வழங்கி வரக்கூடிய ஐவர் ராஜாக்கள் முதல் வந்தோர் தர்ம மகாராஜர் அவரால் கதை தொடரும் வர்றாங்க